Hi friends, welcome to GoldenHouse In Tamil. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வந்து வித்தியாச வித்தியாசமாக சமைப்போம். அதில் ஒரு மெத்தடு தான் இப்போ நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பீட்ரூட் பெருசாக எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொடியாக கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டாக கட் பண்ணுறதை எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொடியாக கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு துருவாமல் கட் பண்ணி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது பாருங்கள், இன்னும் மெல்லிஸாக முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அதை கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக தாங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். இது திரும்பியும் பொடி பொடியாக கட் பண்ணோன்னா இது எவ்வளோ கிட்ட கிட்ட கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொடி பொடியாக கிடைக்கும். இப்போ நல்லா சாப்பரில் வந்து சாப்பர் நம்ம வந்து செஞ்ச மாதிரியே இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக மெல்லிசாக கிடச்சிரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மெத்தடில் தான் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பச்சை மிளகாவை நான் வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துக்குவேன்னா, இதை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்குவேன். அதாவது ஃபஸ்ட்டு நேராக கீறி அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி கட் பண்ணோன்னா சின்ன பசங்க சாப்பிட்டாலும் வாயில் வந்து கடிப்படாது, அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து இனிப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் பீட்ரூட் இனிப்புங்கிறதுனால அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு பிளேட்டில் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்து இதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நீங்கள் வந்து பவுலோ இல்லை பிளேட்டோ எதில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கையில் கிள்ளி அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கையாலே நல்லா பெசரி எடுத்துக்க போகிறோம். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் லேசாக பெசரி எடுத்துக்கணும். அப்போ வந்து நல்லா அதெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இது ரொம்ப பெருசுங்க பீட்ரூட்டு, அதனால் நான் பாதி தான் செய்ய போகிறேன். அந்த பாதியை வந்து நான் அப்படியே ஒரு ஏர்டைட்டு பாக்ஸில் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நாளைக்கு செஞ்சுக்குவேன். இப்போ சட்டியில் வந்து காஞ்சதுக்கப்புறம் தேங்காயை விட்டு கடுகு போட்டிருக்கேன். அது வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சோண்டு நான் வந்து வெங்காயம் மாற்றி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஏற்கனவே நம்ம பெசரி வச்சுருக்கனால கடுகும் கருவேப்பிலையை மட்டும் தாளிச்சுட்டு நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து நம்ம கிண்டி வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்னென்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. இப்போ வந்து நல்லா இதை வந்து கிளறிக்கலாம். இப்போ நான் மூடி வேக வைக்க போகிறேன். ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேண்டாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியமோ இல்லைனா சிம்மிலே வச்சு இங்கே வேக வைங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி, இது வந்து வேணும்னா விட்டுக்கிட்டால் போதும். சில பீட்ரூட்டில் வந்து தண்ணி வந்து வர்ற மாதிரி இருக்கும், அதில் விட வேண்டாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேங்க ஊற்றலை. அதை திரும்பி மூடி வேக வைக்க போகிறோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதை திறக்கும் போதெல்லாம் நல்ல மணமாக இருக்கும். இது இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். எப்போவுமே இடையிடையில கிண்டி மூடி வேக வைங்க. இப்போ திரும்பி மூடி வேக வைக்க போகிறேன். ஏன் இடையில நம்ம கிண்டுறோம் அப்படின்னா அடியில் பிடிச்சிருங்கிறதுக்காக தான். மண்சட்டிங்கிறதுனால அடியில் பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்து ஆவியெல்லாம் வருது. இந்த ஆவியெல்லாம் வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அதெல்லாம் வந்து வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிளறிட்டு நான் உப்பும் செக் பண்ணிக்க போகிறேன், வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு, உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா கிள்ளி போட்டு கிண்டி இறக்க போகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த பீட்ரூட்டை வந்து அடிக்கடி நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்க பீட்ரூட்டை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.